ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டியாஸ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஏற்ற எளிய ஆரோக்கியமான உணவு, அது இடியப்பம். அது செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது, இப்போ எல்லா கடைகள்லையும் இடியப்பமாகவும் ரெடிமேடாகவே கிடைக்கிது. அதை வாங்கி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை போட்டு இப்போ செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இடியப்பம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட இடியப்பம் ரெடியாயிருச்சு. இந்த இடியப்பத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு ஜீனி போட்டு சிறுவர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இனிப்பு இடியப்பம் தயார் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை வெங்காயம் கடுகு போட்டு தாளித்து இன்னொரு வகையை தாளிச்ச இடியப்பமாகவும் செய்யலாம். முதல்ல இப்போ தேங்காயும் ஜீனியும் போட்டு இனிப்பு இடியப்பம் தயார் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இனிப்பு இடியப்பம் செய்கிறதுக்கு முதல்ல இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் திருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கலாம். ஜீனி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தேங்காய், 1/2 கப் அளவுக்கு ஜீனி, 2 ஸ்பூன் நெய், மூணையும் சேர்த்து இடியப்பத்தோடு நல்லா கலந்து விட்டுட்டா எல்லாருக்கும் பிடிச்சமான சுவையான இனிப்பு இடியப்பம் ரெடி ஆயிடும். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இடியப்பம் தாளிச்ச இடியப்பம் செய்கிறது எப்படின்னு. அது ஃபஸ்ட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிதம் பண்ணிக்கலாம். கடுகும் உளுந்தம்பருப்பும், கடுகு நல்லா வெடிச்சு உளுந்தம்பருப்பு செவந்து வந்ததும் நம்ம வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே வச்சுருக்க இடியப்பத்தில் சிறிதளவு உப்பும் தயிரும் சேர்த்து உருட்டு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கிண்டிடும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கிளற வேண்டியதில்லை, 1-2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் கிளறினா இடியப்பம் ரொம்ப உலர்ந்து போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால 1-2 நிமிஷம் இந்த வெங்காயம் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் தாளிச்ச இடியப்பம். தாளிச்ச இடியப்பத்துக்கு கோசமல்லி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு தேவையானது கத்திரிக்காயும் 2 உருளைக்கிழங்கும் 1 விசில் குக்கரில் வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை தோல் சுத்தம் பண்ணி
அதை மசிச்சு அதோட இந்த புளித்தண்ணிய கலந்து எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் மசிச்சு அதோட புளித்தண்ணீர் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப அடுப்புல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அதுல கடுகும் உளுந்த மருக்கும் போட்டு அதில் வதக்கணும். அதோட இந்த கடுகு உளுந்த பருப்போட 2 மிளகாய் அதை கிள்ளி போட்டுக்கணும். நல்லா தாளுதாங்க. பெருங்காயத்தை வச்சிருக்கிறது, வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்து கருவேப்பிலை பச்சை மிளகா 3 நண்டு அதை இல்லைன்னா இதில் நம்ம மிளகா பொடியும் போட்டு போடுறோங்க. பச்சை மிளகா காரம் தான் இருக்கு, அதனால 1 நண்டு நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்கின உடனே அதோட தக்காளி, சிறிய தக்காளி போதும். ஏற்கனவே நம்ம புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால தக்காளி வந்து ஒரு சிறிய தக்காளி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளித்தண்ணி தேவை, அதை இதோட சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துடலாம். சேர்த்து தேவையான, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடலாம். ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை. இது தாளிச்ச இடியப்பத்தோட சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் நல்லா இருக்கும். எல்லாரும் எங்களோட சேனலை பாருங்கள், இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தவறாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நம்மளோட இனிப்பு இடியப்பம், தாளிச்ச இடியப்பம், கோசமல்லி இப்போ ரெடியாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள் தவறாமல் செஞ்சு. எங்களோட சேனலை பார்த்ததுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி.